பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். அது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எம்முடைய செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜாபர், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தொடர் பொங்கல் விடுமுறை என்பதாலும் இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே மக்கள் கணிசமாக கூடியிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. கள விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சுமினா, கொடைக்கானலில் பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை சற்று அதிகமாகவே இன்று காணப்பட்டது. மோயர் சதுக்கம், பயன்மரக்காடுகள், குணா குகை, பிரயன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் தூண்பாறை சுற்றுலா தலத்தில் மேகக்கூட்டங்கள் மலை முகடுகளில் தவழ்ந்து சென்ற காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்ததுடன் மகிழ்ந்து வருகின்றனர். கொடைக்கானலில் மிதமான வெப்பமும் குளிர்ந்த காற்றும் வீசுவதால் இதமான சீதோஷண நிலையை அனுபவித்தமாறு படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரியில் ஈடுபட்டு வருகின்ற சமீனா. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களை தேசிய பேரிடர் பாதிப்பு பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்டா முழுவதும் சுமார் 5 லட்சம் ஏக்கரும், தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் விளைநிலங்களில் நீர்வடியாமல் 1 அடிக்கு மேல் தண்ணீர் நிற்கிறது. இதனால் பயிர்கள் அழுகியும் நெல்மணிகள் பதராகவும் மாறியிருக்கின்றன. ஏக்கருக்கு 30,000 செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் அதனையாவது நிவாரணமாக தாருங்கள் என கோரிக்கை விடுக்கிறார்கள். மாத்தி 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 கடுமையான மழை, தண்ணி 4 பக்கம் தண்ணிக்குள்ளே கிடக்கு, முளைச்சிருச்சு. இனிமேல் அதை அறுக்கவும் ஒரு ஒன்று கூட அதில் எடுக்க முடியாது. படுத்திருக்கிறதுல ஒன்று கூட எடுக்க முடியாது. நின்றுக்கு நிற்கிற பயிர்லையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெறும் கருக்காகவே இருக்குது. கருக்காக நெல் பழம் இப்படி தான் இருக்குது. அது முழுமையான பாதிப்பு. எங்களுக்கு நாங்கள் கேட்குறதெல்லாம் தேசிய பேரிடர் அறிவித்து கணக்கெடுப்புங்கிறத விஓ கணக்கிலேருந்து எங்களுக்கு முழுவதும் நிவாரணம் வழங்கணும். நெல்லுக்கு வந்து ஏக்கருக்கு 30,000 ரூபா வழங்கணும். கல்ல உளுந்துக்கு 15,000 ரூபா எங்களுக்கு. நான் கேட்குறது வந்து உளுந்து விரையை கல்லைக்கு விரையும் உழுவுற கரையும் தான் கேட்குறோம். எங்களுக்கு கரையத்துக்காவது பணம் கொடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இளையான்குடி சுற்றுவட்டாரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் 2வது நாளாக பார்வையிட்டார். மானாமதுரை இளையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் 1 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பயிர்கள் மழை நீரில் மூழ்கியிருக்கின்றன. அறுவடையை எதிர்நோக்கியிருக்கும் சூழ்நிலையில் மழையால் நெல்மணிகள் முளைத்திருப்பது விவசாயிகளின் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. கிராமத்துல செய்யாருக்கம்மா, புதுக்குளத்துக்கம்மா, பழக்குளத்துக்கம்மா, எந்த வழியிலையும் தண்ணி போக வழியே இல்லப்போ. அம்புட்டு விவசாயமும் தண்ணியிலே போகுது. இப்போ நாங்க எப்படி 103 ரூபாய்னு போய் வட்டிக்கு கேட்டா 5 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அதைத்தான இப்போ நாங்க வாங்கி வெள்ளாம செய்தோம். அம்புட்டும் தண்ணியில நாத்தோட நாத்தா போச்சப்போ. நாங்க உழைச்சதோட எங்களுக்கு கிடைக்கல. இங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்ஐவிஓ தாசர் அவர்கள்லாம் அங்கே சென்று பார்வையிட்டு அந்த விழா அந்த புள்ளி ஓரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நானும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்கள்ட்ட புள்ளி ஓரத்தையும் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். விரைவில் நல்ல செய்தி விவசாயிகளுக்கு கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி சுற்றுவட்டாரத்தில் மழை நீரில் 100 ஏக்கர் பயிர் மூழ்கி நெல்மணிகள் முளைத்துள்ளன. வேளாண் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அடுத்து வந்து எதுவுமே அறுவடை பண்ண முடியாது. பூராமே முளைச்சிருச்சு. இங்கே பார், முளைச்சு பூராமே வெளியே வந்துருச்சு. மாட்டுக்கும் ஆகாது, மனுஷனுக்கும் ஆகாது. இதை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். வேற வந்து வேற நாங்கள் டிராக்டரை வச்சு உழுது வேற எதுவும் பண்ணிக்கிட்டாதான்.